ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்களோட ராட்ஸ் பேசுகிறேன். இன்னைக்கு பக்தியுடன் ராட்ஸில் பழனிமலை முருகர் இருக்கார் இல்லையா, அந்த ஸ்ரீ பால தண்டாயுதபாணி அந்த சிலையோட ரகசியங்கள் தான் பார்க்க போகிறோம். எது எப்பவுமே ரகசியம்னாலே சுவாரஸ்யம் தானே. என்ன இருக்குது, என்ன ரகசியம், என்னன்னு வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். தண்டாயுதபாணி அதாவது நம்மளோட பழனி முருகரோட விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தாங்க உபயோகிக்கிறாங்க, வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய், பஞ்சாமிரதம், சந்தனம், விபூதி, இந்த 4 மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க இதுக்கு அபிஷேகத்துக்கு. மற்ற எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகப்படுத்துவாங்க. இதில் சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுத பாணியோட சிரசில் வைத்து உடனே எடுத்துருவாங்க. சிரசு அப்படின்னா ஹெட், தலையில் சுவாமியோட தலையில் வச்சுட்டு உடனே அதை வந்து அகற்றிடுவார்கள். ஸோ முடிமுதல் அடிவரை அபிஷேகம் அப்படின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான். மற்ற எல்லாமே வந்து சிரசில் வச்சு அகற்றிடுவார்கள். இதில் சிரசு விபூதி அப்படின்றது வந்து சித்தர்களோட உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுறது. அதுதான் ஒரு பிரசாதம், அது அதை வழங்கப்படுறது. அது வந்து நமக்கு அது கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விபூதி அது கிடைக்கிறது மகா புண்ணியம், ரொம்ப புண்ணியம். அது நமக்கு கிடச்சதுன்னா அதை வந்து வாங்கி பயன்படுத்துங்க. ஒரு நாளைக்கு 6 முறை நம்மளோட பழனி முருகர் தண்டாயுத பாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுறது. இதில் 5 முதல் 7 நிமிடத்துக்குள்ள டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுடுவாங்க. ரொம்ப நேரம்லாம் அபிஷேகம் பூஜையெல்லாம் நடந்துட்டு இருக்காது. ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளே அதை முடிச்சுடுவாங்க. அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் செஞ்சதுக்கப்புறம் அடுத்த அபிஷேகம் வர மாலை, பூக்கள், அப்புறம் அர்ச்சனை இதெல்லாம் எதுவுமே வந்து சுவாமிக்கு செய்யறது கிடையாது. ஸோ அபிஷேகம் பண்ணும் பொழுது பண்ணுறதோட சரி, அதுக்கப்புறம் வந்து சுவாமி மேலே மாலை சாத்துறதோ இல்லை பூக்களால் அர்ச்சனை பண்ணுறதோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. ராத்திரி டைமில் இரவில் வந்து முருகனோட மார்பிள் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, வட்ட வடிவில் சந்தனக்காப்பு சாத்தப்படுகிறது. அதாவது சுவாமியோட மார்பகத்தில் நெஞ்சு பகுதியில் வட்டமாக சந்தனக்காப்பு மட்டும் சாத்துவாங்க. விக்கிரக அதாவது அந்த சுவாமியோட விக்கிரகம் இருக்கு இல்லையா, ஸோ விக்கிரகத்தோட புருவங்களுக்கு இடையே ஒரு பொட்டு அளவு சந்தனம் வச்சுடுவாங்க. அதை தவிர முன்காலத்தில் சந்தனக்காப்பை முகத்திலையும் சாத்தி ஃபுல் ஃபேஸும் அந்த சந்தனக்காப்பை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு பொட்டு அளவுக்கு விக்கிரகத்தோட புருவத்துக்கு நடுவில் சந்தனத்தை வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அதான் அந்த காலகட்டத்தில் முகம் ஃபுல்லாக போட்டப்பட்டது சாத்தின்னு இருந்தா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுத்து, முறையை மாத்திட்டா. ஸோ தண்டாயுதபாணி விக்கிரகம் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்தில் நீர் வெளிப்பட்டுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோட கலந்து காலையில் அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம வாங்கி அந்த இதை கண்ணத்து நம்ம தலையில் தெளிச்சுன்ட்டு நம்ம அதை நீரை பருகிட்டு நம்ம வந்து நம்மளோட உங்களுக்கு ஏதாவது பாடியில் ஒரு தொந்தரவுகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல தேய்ச்சுட்டிங்கன்னா உடனடியாக நிவாரணம் பெறுவீர்கள். சுவாமியோட அந்த தீர்த்தத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. அப்புறம் தண்டாயுதபாணியோட சிலையில் நீங்கள் நெற்றியில் பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், அப்புறம் கை விரல்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான ஒளி, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா வெஜ் உளின்னு சொல்லுவாங்க இல்லையா, உளினால் செதுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப தெளிவாக இருக்கும். அது வந்து போகரோட கைவண்ணம் தான் சொல்லணும். என்னென்னா தனியாக அவ்வளோ அழகாக தெரியும் அந்த ருத்ராட்சமாக இருக்கட்டும், நெத்தியில் இருக்கிற ருத்ராட்சம், அப்புறம் சொன்னேன் இல்லையா கண்மூக்கு வாய் தோல் கை விரல்கள் எல்லாமே அப்படியே இது தெள்ள தெளிவாக உளியில் செதுக்கி செதுக்கி பண்ணின மாதிரி அவ்வளோ தெளிவாக இருக்கும். இந்த சிலையை சுற்றி எப்போதும் ஒரு ஒரு வித ஒரு சுகந்த மணம், என்ன சொல்கிறது, ஃப்ராக்ரன்ஸ், ஒரு நறுமணம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு நறுமணம் வீசிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் யாருமே வந்து இங்கே வந்து நின்று இருக்கேன் எனக்கு வாசனை வந்ததில்லைன்னு சொல்லுவேன், எல்லாருக்குமே அந்த நறுமணம் தெரியும். அப்படி பரவி நிற்கும் சுவாமி கிட்டக்க. நீங்கள் போய் சுவாமியை தரிசனம் பண்ணும்போது நம்ம சுவாமியை பக்கத்துலேயே மெய் மறந்துடுவோம், இருந்தாலும் அதையும் சுவாமியும் மனசில் நினச்சி சுவாமியும் பார்த்துட்டு அப்படியே அந்த நறுமணம் வீசுறதா பாருங்கோ, அப்படி ஒரு வாசனை அங்கே வீசும். இந்த சிலையை வந்து செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம் ஆச்சான்.
9 இயர்ஸ் 9 வருடம் இந்த சிலையை போகர் வந்து செஞ்சிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து 9 இயர்ஸ் தேவைப்பட்டிருக்கு. அம்பாள், முருகர், அகத்தியர் இவங்களோட உத்தரவுக்கு பின்னாடி தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சியே செஞ்சார். ஏன்னா ஸோ அம்பாள் அவளோட அம்மாவோ இல்லை முருகர் அவருக்கு தானே சிலையை பண்ணுறாரு. அப்புறம் அகத்திய மாமுனிவர் எல்லாரோட உத்தரவையும் கேட்டுண்டே பண்ணலான்றதுக்காக வெயிட் பண்ணி இந்த சக்தி வாய்ந்த சிலையை செய்யறதுக்கு முயற்சி எடுத்தாராம். அதை தவிர இதற்காக 4000 மேற்பட்ட மூலிகைகளை பல இடத்துலேருந்து போய் 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 தேர்வு செஞ்சு எடுத்துட்டு வந்து தான் போகர் இதை பண்ணியிருக்காரு. சாமான்யமான விஷயமா 4000 மூலிகைகள்னா சும்மா வாங்க, அப்போ எவ்வளோ பவர் பாருங்க நம்ம பழனி முருகர் சிலைக்கு. அதை தவிர 81 சித்தர்கள் இந்த நவபாஷாணத்தை போகர் சொன்னபடி கூட இருந்து தயார் பண்ணியிருக்காங்க. வெறும் போகர் மட்டும் இல்லாமல் 81 சித்தர்கள் கூட சேர்ந்துட்டு இந்த நவபாஷாணத்தை போகர் சொன்ன மாதிரியே தயார் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பொதுநல எண்ணத்தோடு செய்யப்பட்டது தாங்க. காலமும் இயற்கையும் தன்னோட சீற்றத்தை குறைச்சிண்டு சித்தர்களுக்கு உதவி வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது. ஆக்சுவலாக அவர் இது பண்ணுறதுனால போகருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுநலம். எல்லாருமே இப்படி ஒரு பவர்ஃபுல் சுவாமியை நம்ம வந்து பண்ணி அங்கே ஸ்தாபனம் பண்ணும் பொழுது அத்தனை தரிசனம் பெற வர அத்தனை அந்த பக்தர்களும் அதனால் பயனடையணுன்றதுக்காக தான் அதை பண்ணியிருக்காரு. அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் வந்து இரு மலைகளை காவடி போல சுமந்துண்டு பொதிகைய நோக்கி போகும் பொழுது முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோக்கடிச்சு ரெண்டு குன்று, அதாவது குன்றுனா ஹில்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஒரு அதாவது ரெண்டு குன்றையும் இப்போது இருக்கும் இடத்துல வைக்க செய்தார் அப்படின்னு புராண தகவல். பழனி மலை எப்படி வந்ததுன்னா அதாவது அகத்தியரோட உத்தரவால் ஒரு அசுரன் வந்து ரெண்டு மலையும் காவல் அதாவது காவடியை சுமக்கிற மாதிரி பொதுகையை நோக்கி கொண்டு செல்ல எடுத்துட்டு போயிட்டு இருந்தாராம். அப்போது முருகன் வந்து அவனை தடுத்து நிறுத்தி எங்கே எடுத்துட்டு போகிறேங்க வா அப்படின்னு சொல்லி போரில் தோக்கடிச்சு அந்த ரெண்டு குன்றையும் அவர் வந்து இப்போது இருக்கிற பழனி மலை இடத்துல இருக்க வச்சிட்டார் அப்படின்றதான் புராண தகவல். போகர் வந்து அதாவது இகபரத்தில் இருக்கும் பொழுது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்ட செஞ்சாராம். இதனால மலைநாட்டில் உள்ளவர்கள் பழனி முருகனை குலதெய்வமா வச்சுட்டாங்க. அதுதான் ரொம்ப விசேஷமான விஷயம். நிறைய பேருக்கு வந்து பழனி முருகர் வந்து குலதெய்வமா இருப்பாங்க. மலைநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எஸ்பெஷலி கேரளஸுக்கு எல்லாருக்குமே பழனி முருகர் தான் குலதெய்வமா இருப்பாங்க. வெஸ்ட் நோக்கி அதனால தான் பிரதிஷ்ட பண்ணியிருக்காரு நம்மளோட போகர். அப்புறம் கல்லில் சிலை செய்து அந்த பிரதிஷ்ட செஞ்சு பிரதிஷ்ட பண்ணார் இல்லையா, பண்ணிட்டோ அந்த கட்டிய எத்தனையோ கோவில்கள் வந்து சில அதை சிதலமடைந்து போயிடும். சிதலம்னா இந்த மாதிரி ஒரு கல் சிலையை இப்படி பார்த்து 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 பண்ணியிருக்காரு 9 வருஷம். அதுவும் வந்து நவபாஷாணம் பண்ணி அப்படி தயாரித்து மூலிகையை சேர்த்து பண்ணியிருக்காரு. ஜென்ரலாக அப்படி பண்ணும்பொழுது அந்த கோவில் வந்து சிதலமடைந்து போயிடும் அப்படின்னு ஒரு பரவலான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நவபாஷாண சிலை செஞ்சு இந்த கோவிலுக்கு மேலும் மேலும் நம்ம வந்து பெருமை சேர்க்கணும், அது மட்டும் இல்லை பக்தர்களுக்கு நன்மை பண்ணணுன்றதுக்காக தான் இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, சிலையில் நவபாஷாணம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கோவிலை மேலும் மேலும் வளர்த்து கொண்டே இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஸோ சித்தர்கள் பல பேர் சொல்கிற அவங்களோட எண்ணமும் கூட அதுதான். போகர் வந்து இதை ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா யோசிச்சு பண்ணியிருக்காரு. அது வந்து பல பேருக்கு அது யூஸ் ஆகுதுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகதலிங்கம் இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் போய் தரிசனம் கண்டிப்பாக பண்ணுங்க. ஜென்ரலாக பழனி முருகர் கோயில் போனால் எல்லாரும் முருகரை பார்த்து சந்தோஷத்தை அப்படியே வந்துடுவாங்க. ஆனால் போகரோட சமாதி இருக்கங்க, ஜீவ சமாதி இருக்குது. அதை தவிர மரகத லிங்கமும் இருக்குது. போய் எல்லாரும் பாருங்கள், அவரை தரிசிச்சுங்க அப்படின்னா வலது பக்கமா தீபம் காட்டினால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். தீபம் காட்டலன்னா கிட்டக்க தெரியாது மரகதலிங்கம். அதனால உள்ள ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கும், உள்ள விடுவாங்க. விட்டா நீங்க அங்க போயிட்டு ஜீவசமாதியும் பார்க்கலாம். அதை தவிர உங்களுக்கு ஆர்த்தி காமிச்சுட்டே இருப்பாங்க. ஆர்த்தி காமிக்கிற சமயத்துல மரகதலிங்கமும் ரொம்ப அழகா தெரியும். ஸோ நீங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் பழனியில ரெண்டு மரகதலிங்கம் இருக்குங்க, ஒன்னு முருகர் சன்னதியில, இன்னொன்னு போகரோட சமாதி மேல. ஸோ ரெண்டுமே போகர் பூஜை செய்ததாக தான் தகவல் சொல்றாங்க. அதாவது போகர் இருக்காருலயே அவரோட சமாதி கீழே இருக்கும், மேலே வந்து மரகதலிங்கம் இருக்கும். ரெண்டுமே ஒரே இடத்துல தான். இங்கே பாருங்கள் போகரோட சமாதி, இங்கே பாருங்கள் மரகதலிங்கம் அப்படின்னு சொல்லி அவர் பூஜை செய்த மரகதலிங்கம் சொல்லிட்டு வாத்தியார்மார் வந்து உங்களுக்கு ஆர்த்தி காமிப்பா. ஸோ நீங்கள் நன்னாவே பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு மரகதலிங்கம் வந்து முருகரோட சன்னதியிலேயே இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் வந்து அவ்வளோ விசேஷம் வாய்ந்ததுங்க.
அதனால் கண்டிப்பாக பழனி முருகர் கோவிலுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது போய் பாருங்கள். இப்போ எங்களுக்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பழனி முருகர் தான் வந்து குலதெய்வம். அடிக்கடி நாங்கள் சுவாமியை போய் பார்த்துட்டு வரதில்ல ரொம்ப விருப்பமாக இருப்போம், போயிட்டு வருவோம். அந்த மாதிரி சான்ஸ் இருக்கிறவங்க அடிக்கடி நீங்கள் பழனி முருகர் கோவிலுக்கு போய் சுவாமியை பாருங்கள். சான்ஸ் இருக்கிறவங்க பாருங்கள். இன்கேஸு என்னால் வந்து அடிக்கடி போக முடியல அப்படின்னா உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக போங்க. எப்போவுமே மனதார பழனி முருகரை வேண்டிக்கோங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரி, இந்த பால தண்டாயுத பாணியோட சிலையோட ரகசியங்களை இப்போ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எல்லாருமே இதை கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இமீடியட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். திருவாவினன் குடி சிறக்கும் குருபரா குமரா குழந்தை வேலாயுதா சரவணை சண்முகா சதாசிவன் பாலா இரவலர் தயாபரா ஏழை பங்காலா பரமேஸ்வரிக்கு பாலா தயாபரா வரமெனக்கு அருள்வாய் வாமனன் மருகா ஸ்ரீ பழனிமலை முருகனுக்கு அரோகரா. பாட்டை கேட்காம போனாங்களே.